ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். குரு சரித்திரம் பாகம் 48, நேற்றைய பகுதியோட தொடர்ச்சி. ஒரு முக்கியமான கட்டத்தில் வந்து கதை வந்து நின்றுகிட்டு இருக்கு. ரத்தின சிவலிங்கம் வந்து எரிஞ்சு போய்விட்டது. கோழி குரங்கோட சேர்ந்து ரத்தின சிவலிங்கமும் எரிஞ்சிருச்சு. விலை மாதுகிட்ட போன அந்த செட்டியார், வணிக செட்டியார் என்ன பண்ணிட்டாரு, அவரும் தற்கொலை செய்து கொண்டார். ஏன்னா அவரோட சிவலிங்கத்து மேலே சத்தியம் பண்ணியிருந்தார். இந்த 3 நாட்கள் இந்த விலை மாதுகிட்ட அந்த சிவலிங்கத்தை கொடுக்கும்போது, இந்த 3 நாட்கள் நான் உன் கூட இருக்க போகிறேன், நீ எனக்கு மனைவியாக வாழப்போகிறாய். இந்த 3 நாட்களுக்குள்ள இந்த சிவலிங்கத்திற்கு ஏதாவது கெடுதல் நேர்ந்தால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்ற ஒரு சத்தியத்தோடு அவர்கிட்ட வந்து போனார். எதிர்பாராத விதமாக அந்த நடந்த அசம்பாவிதத்தில் சிவலிங்கம் எரிஞ்சு போயிடுச்சு அந்த மண்டபத்தோடு சேர்ந்து. கூடவே அந்த விலை மாது ஆசையாக வளர்த்த கோழியும் குரங்கும் கூட எரிந்து போய்விட்டது. இந்த நிலையில் அந்த விலை மாது என்ன பண்ணா அப்படிங்கிறத தான் அதை பார்க்க போகிறோம். செட்டியார் என்ன பண்ணுறாரு, அந்த மண்டபத்தில் எரிந்து கொண்டிருந்த அந்த கட்டைகளெல்லாம் எடுத்து இவர் தீ மூட்டி என்ன பண்ணிட்டார், அந்த கட்டைகளோட கட்டைகளாக சேர்ந்து இவரும் வந்து தற்கொலை பண்ணுகிறாரு. இதை பார்த்த அந்த வேசி, அந்த விலை மாது, நான் இவருடன் 3 நாட்கள் மனைவியாக இருந்து பதிவிரதா தர்மத்தை கடைபிடிப்பேன், அதாவது பத்தினி தர்மத்தை நான் வந்து கடைபிடிப்பேன் என்று சத்தியம் செய்திருந்தேன். சிவலிங்கத்தின் மேல், ரத்தின சிவலிங்கத்தின் மேல் சத்தியம் செய்திருந்தேன், 3 நாட்கள் இவருக்கு பத்தினியாக வாழ்வேன் என்று. ஆகையால் நானும் இந்த தீயில் விழுந்து உயிர் விடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். இவன் என்ன பண்ணுறான், இவ வந்து பத்தினி தர்மத்தை காப்பாற்றுவதற்காக 3 நாட்கள் மட்டுமே அந்த செட்டியரோட வாழ்வேன்னு சொல்லியிருந்தாலும் பத்தினியாக வாழ்வேன்னு சொல்லியிருக்கான். பதிவிரதா தன்மையுடன் உண்மையான மனைவியாக அந்த தர்மத்தை கடைபிடிப்பதற்காக இவளும் அந்த செட்டியார் அந்த கட்டைகளெல்லாம் தீ மூட்டி அவரும் வந்து எரிந்தார்ல, அதில் இவளும் வந்து உடன்கட்டை ஏறுவதற்காக முயற்சி செய்கிறான். இதை பார்த்த அவரோட உறவுக்காரங்க, அப்புறம் அவரோட தோழிகள், அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அவள்கிட்ட போய் சொல்கிறாங்க, நீ வந்து வேசி, நீ வேசியாக தினமும் இருந்து பல பேரோட கூடி வந்து வாழ்ந்துக்கிட்டுருக்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட தோழிகளும் வேசி தானே, அவங்களும் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க அந்த விலை மாது பெண்கள் எல்லாம். நாம் வேசியாக இருந்து தினமும் பல பேருடன் கூடி அவர்களுக்கு ரதி போகத்தை கொடுப்போம். நம்ம வந்து விலை மாது பல பேருடன் தினமும் கூடி அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவங்க, அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி இந்த உடன்கட்டை ஏற முடியும், நீ என்ன பைத்தியமா, நீ எப்படி பத்தினி ஆவ அப்படின்னு அங்கே இருக்கிற அந்த இவரோட தோழிகள், மற்ற விலை மாதுகள் எல்லாம் இவளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, இப்படி வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு அவள் சொல்கிறா, நான் சூரிய சந்திரர்கள் சாட்சியாக சிவலிங்கத்தின் மேல் பத்தினி தர்மத்தை கடைபிடித்து 3 நாட்கள் அவர் மனைவியாக வாழ்வேன் என்று சத்தியம் செய்துள்ளேன். அதாவது ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், சத்தியம் பண்ணியிருக்கேன். அதுவும் எப்படி, சந்திர சூரியர்கள் சாட்சியாக 3 நாட்கள் பத்தினி தர்மத்தை கடைபிடிப்பேன் என்று சிவலிங்கத்தின் மேல் வந்து சாட்சி சத்தியம் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி வந்து இந்த சத்தியத்தை வந்து கடைபிடிக்காமல் இருக்க முடியும், நான் உடன்கட்டை ஏறுவதே தர்மமாகும்னு இவர் திரும்பி சொல்கிறான். நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வந்து விலை மாது தான், ஆனால் இப்போ இந்த டைம் வந்து நான் அவருக்கு வந்து மனைவி, அதனால் நான் வந்து உடன்கட்டை ஏறுவதே தர்மம் என்று தன்னோட நிலைப்பாட்டில் முழு பிடிவாதமாக இருக்கா. பதிவிரதா தர்மத்தின்படி அவருடன் உடன்கட்டை ஏறுவது தான் தர்மம். அப்படி செய்யாவிட்டால் என் 21 தலைமுறையினர் பாவத்தை பெறுவார்கள். இவ ஒரு விலை மாதுவாக இருந்தாலும் தர்மத்தை எல்லாம் கடைபிடிக்கிற ஒரு பெண். நம்ம ஆரம்பத்திலே பார்த்துட்டோம், அவங்க வந்து இந்த கதையை ஆரம்பிக்கும் போதே நம்மக்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க, இவங்க வந்து இந்த பெண் வந்து விலை மாதுவாக இருந்தாலும் தர்மத்தை கடைபிடிக்கிற ஒரு நல்ல குணங்கள் கொண்ட ஒரு அழகான ஒரு பெண்.
செய்த சத்தியத்தை காப்பாற்றுறாப்பாரு அந்த பெண்ணை. நான் சொன்னபடி என் தர்மத்தை செய்தால் அவர்களெல்லாம் புண்ணியம் பெற்று விடுவார்கள். என்ன சொல்கிறா, நான் இந்த தர்மத்தை செய்யலை அப்படின்னா, என்னோடய சத்தியத்தை கடைபிடிக்கலை அப்படின்னா, என்னோடய 21 தலைமுறையினர் பாவத்தை பெறுவார்கள். நான் சொன்னபடி இந்த தர்மத்தை செய்தேன் அப்படின்னா அவர்கள் எல்லாம் புண்ணியம் பெற்று விடுவார்கள் என்று கூறி அந்த தீயில் விழ முற்பட்டாள். உடனே பரமேஸ்வரன் அவள் முன் தோன்றி, நான் உன் தர்ம குணத்தை சோதிக்க நினைத்து அந்த செட்டியாராக இங்கு வந்தேன். அப்பொழுது பரமேஸ்வரனே அவர் முன்னாடி வந்து தோன்றாரு. சிவபெருமானை தோன்றி அந்த செட்டியாராக வந்தது வேற யாரும் இல்லாமல் நான் தான். உன்னோட பதிவிரதா தன்மையை சோதிப்பதற்காகவே நீ வந்து ஒரு விலை மாதுவாக இருந்தாலும் தர்மத்தை எல்லாம் கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற, இப்படி வாழும் நீ எந்த அளவிற்கு உண்மையாக உன் தர்மத்தை காப்பாற்றுகிறாய் என்பதை சோதிப்பதற்காகவே நான் அந்த செட்டியாராக இங்கு வந்தேன்னு சொல்கிறாரு பரமேஸ்வரன். உன் தர்மத்தை நிறைவேற்ற நீ முற்பட்டாய். அதை கண்டு நான் சந்தோஷம் அடைந்தேன். உனக்கு என்ன வர வேண்டுமோ கேள், அதை நான் தருகிறேன் என்று பரமேஸ்வரன் அவளிடம் கூறுகிறார். சிவபெருமானே சொல்கிறாரு, நீ இவ்வளோ உண்மையாக இருக்கியே, இவ்வளவு தர்மத்தை காப்பாற்றுவதற்காக இவ்வளவு பேர் சொல்லியும் ஒரு பிடிவாத குணத்தோட நல்ல பெண்ணாக இருக்க, உன்னோட தர்ம குணத்தை அதாவது நீ கடைப்பிடிக்கிற இந்த தர்ம குணத்தை பார்த்து நான் வந்து சந்தோஷம் அடைந்தேன். உனக்கு வந்து என்ன வர வேணுமோ கேளு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அவள் ஆச்சரியப்பட்டு ஈசனை வணங்கி, பரமேசா எனக்கு இந்த பூமியில் எந்த போகமும் வேண்டாம். சிவபெருமானை கேட்குறாரு, அந்த விலை மாதுகிட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன வர வேணுமோ கேளுமா, உனக்கு என்ன சந்தோஷம், உனக்கு என்ன வேணுமோ கேளு, நீ என்ன ஆசைப்பட்டு கேட்குறியோ அதை நான் கொடுக்குறேன்னு அவர் வந்து கேட்ட பிறகும் கூட அந்த பெண் சொல்கிறா, அந்த விலை மாதிரி சொல்கிறா, இந்த பூமியில் எனக்கு எந்த ஒரு சந்தோஷமும் வேணாம், இந்த லௌகீக வாழ்க்கை இந்த மெட்டீரியல் லைஃப் எனக்கு வேணாம், என்னை இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை அளித்து சிவலோக பிராப்தி தாருங்கள், என்னை சிவலோகத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருங்க, இந்த பந்தத்திலிருந்து இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுவித்து என்னை சிவலோகத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறப்ப இந்த பிராப்தத்தை கொடுங்க ஈஸ்வரான்னு வேண்டி கேட்டுக்கிறான். ஈஸ்வரன் சந்தோஷம் அடைந்து, சிவபெருமான் சந்தோஷம் அடைந்து அவளை சிவலோகம் அழைத்து செல்கிறார். இதையெல்லாம் இந்த கதையை முழுவதுமாக யார் சொல்லிகிட்ருக்கா, பராசர முனிவர் சொல்லிகிட்ருக்காரு. காஷ்மீர நாட்டினை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த பத்திரசேனங்கிற அந்த மன்னன்ட்டையும் அந்த நாட்டினையோட மந்திரிக்கிட்டையும், ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட குழந்தைகள்லாம் ருத்ராட்சியத்தை அணிந்து கொண்டு வந்து பூஜைகள் செய்துட்டுருக்காங்க. அந்த குழந்தைகள் யாருன்னு வந்து கேட்குறாங்க. அந்த குழந்தைகள் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த கதையை வந்து பராசர முனிவர் வந்து அந்த ராஜா கிட்டேயும் அந்த மந்திரிக்கிட்டேயும் சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ இந்த கதையில் வந்த அந்த செட்டியார், வணிக செட்டியார் வந்து ஈசன், அவர் வந்து வீட்டிலேருந்து வந்துட்டார். ஏன்னா ஈசனுக்கு வந்து ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது, ஏன்னா அவர் தான் வந்து வந்திருக்காரு மாறு வேஷத்தில். அடுத்தது எரிந்து போன அந்த இரண்டு உயிர்கள் கோழியும் குரங்கும், அந்த கோழியும் குரங்கும் எரிந்து போய் செத்து போயிடுச்சு. ஆனால் அது எப்படி இருந்தது, இந்த விலை மாது பெண் என்ன பண்ணா விளையாட்டுத்தனமாக அந்த கோழிக்கும் குரங்குக்கும் ருத்ராட்சங்களை வந்து போட்டு வச்சுருந்தான் விளையாட்டுக்காக. நம்ம வந்து கேட்டிருப்போம் அந்த கதையில் முன்னாடி போன அத்தியாயத்தில் போன பகுதியில், அந்த ருத்ராட்சியை போட்ட மகிமையினால்தான் இந்த பிறவியில் மனித பிறவி எடுத்து உங்களுக்கு மகனாக பிறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ராஜா கிட்டேயும் அந்த மந்திரிக்கிட்டேயும் சொல்கிறாரு. அதாவது ராஜாவோட பையனும் அந்த மந்திரியோட பையனும் வேறு யாரும் இல்லை, போன ஜென்மத்தில் அந்த விலை மாது வளர்த்த அந்த கோழியும் குரங்கும் தான். ருத்ராட்சியை அணிந்த பையனால் அவங்க இந்த பிறவியில் மனிதர்களாக பிறந்து ருத்ராட்சியை அணிந்து கொண்டு சிவபெருமானுக்கு பூஜை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதனால தான் அவங்க இந்த பிறவியில் மற்ற குழந்தைகள் மாதிரி இல்லாமல் நீங்கள் எவ்வளோ தான் வந்து பணக்காரங்களாக இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு எவ்வளோ தான் ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுத்தாலும் அவங்க அதன் மேலாலும் நாட்டம் இல்லாமல் ருத்ராட்சியை மட்டும் அணிந்து கொண்டு
சிவனுக்கு பூஜை செய்வதிலேயே குறியாக இருப்பதற்கான காரணம் என்ன, சிவ பூஜையிலே ஆர்வம் செலுத்துவதற்கான காரணம் என்னன்னா, அவங்க போன ஜென்மத்தில் அவங்களுக்கே தெரியாமல், ஏன்னா அவங்க வந்து கோழி குரங்கு அப்படிப்பட்ட ஒரு விலங்குகளாக வாழும்பொழுது கூட அந்த தெரியாமல் ருத்ராட்சியை போட்ட அந்த ஒரு புண்ணியத்தால் தான் அவங்க வந்து இப்படி இருக்காங்கன்னு வந்து சொல்கிறாரு. இப்போ என்னென்னா, போன ஜென்மத்தில் அவங்க தெரியாமல் அந்த ருத்ராட்சியை வந்து போட்டிருந்தாங்க, ஆனால் இந்த ஜென்மத்தில் அவங்க தெரிந்து கொண்டே ருத்ராட்சியை போட்டு பூஜைகள் செய்துட்டுருக்காங்க. இதனால் என்னென்ன நடக்க போகுது, இப்படி ஒரு விலங்காக இருக்கும்போது, ஒரு பறவையாக இருக்கும்போது, ஒரு கோழியாகவும் குரங்காகவும் இருக்கும்போது தெரியாமல் யாரோ ஒருத்தங்க அந்த அதை வளர்ப்பவங்க அந்த விலைமாது போட்ட அந்த ருத்ராட்சியோட பயனாகவே அவங்க வந்து மனிதர்களாக பிறந்து சிவ பூஜையை வந்து செய்துட்டுருக்காங்க இந்த ஜென்மத்தில். அப்படிப்பட்ட அவங்க இந்த ஜென்மத்தில் தெரிந்து கொண்டே ருத்ராட்சியங்களை அணிந்து கொண்டு மிகவும் தீவிரமாக சிவ பூஜையில் வந்து ஈடுபட்டுருக்காங்க. இப்படி ஈடுபடுவதனால் அந்த குழந்தைகளோட வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்த பகுதியில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த அரசரும் அதே கேள்வியை தான் எதிர்நோக்கி காத்துக்கிட்டுருக்காரு கேட்பதற்காக பராசர முனிவர்கிட்ட. பராசர முனிவர் என்ன சொல்ல போகிறாரு, அந்த குழந்தைகளுக்கு என்ன நடந்தது, இது எல்லாத்தையும் நம்ம நாளைய பதிவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.